السلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العلي العظيم. ஐந்தாம் நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த வாரம் ஓசல் ஆலம் ஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்த இப்னுல் அல்லாமா இப்னுல் ஜௌஷி என்பவர்களை பற்றி நாம் சிறிது அவருடைய வாழ்க்கை பகுதியிலிருந்து சிறிது பகிர இருக்கின்றோம். அல்லாமா இப்னு ஜௌஷி அவர்களை பற்றி, ஜௌஷி என்றால் வால்நட் மரத்துக்கு சொல்லுவாங்க அரபியில். அவர்கள் பக்தாதிலே இவங்க வீட்டில் மாத்திரம்தான் அந்த மரம் இருந்ததுனால இவர்களுக்கு அந்த ஜௌஷிங்கிற பேரும், வால்நட் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிற அடையாளப்படுத்தப்பட்டு அப்படியே இவர்களுக்கு அந்த பெயரோடு ஊட்டி கொண்டு விட்டது. இவர்களை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டுமானால் இவர்கள் எழுதிய கிதாபுகளை தான் சொல்லணும். அந்த அளவிற்கு இவர்கள் எழுதி குவித்திருக்கிறார்கள். என்ன இவரிடம் உள்ள ஒரு பண்பு என்னன்னு சொன்னால், எல்லா பற்ற எல்லாவரையும், அது மன்னராக இருந்தாலும் சரி, மாமேதையாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தால் விமர்சனம் செய்து உடனே அறிக்கை விட்டுருவார். ஹவுசலாலும் மஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவங்கள பற்றியே விமர்சனம் எழுதியிருக்காங்க. அரசர்களை பற்றி, யாரை, மதுஹபினுடைய குறை, சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா உடனே அது அதில் உள்ள ஏதாவது ஒரு கருத்துக்களை வெளியிடுவாங்க. இதனால் பல பக்கத்திலிருந்து இவர்களுக்கு எதிர்ப்பு. ஷாஃபி மதகாரவங்க எதிர்ப்பாங்க, அம்பலி மதகாரவங்க எதிர்ப்பாங்க. இதுக்கடையில் ஷியாவை பற்றியும் இவங்க என்ன செய்கிறாங்க, பயங்கரமான முறையில் அறிக்கை விட்டு அவர்களுடைய எதிர்ப்பையும் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இவற்றில் உள்ள பேச்சு ஆற்றல் வந்து எல்லாத்தையும் சுண்டி இழுத்துறது. யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்காங்களோ அவங்களாம் இவங்க பேச்சை கேட்க வருவாங்க. லட்சக்கணக்கில் உள்ள கூட்டங்கள் இவருடைய பேச்சுக்கு வரும் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு பேச்சு ஆற்றல், அவ்வளவு அபாரமான திறமையை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அவ்வளவு தூரம் நிறைய கிதாபுகள் எடுத்திருந்தாங்க. முதல் முதலாக ஹதீஸ் கலையில், அதாவது ஹதீஸில் லைஃபுங்கிறதுக்கு அந்த லைஃப் ஏற்பனே நாங்கள் விளக்கியிருக்கோம். ஹதீஸை மௌலூன்னு என்று ஒன்று இருக்கு, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்னு ஒன்று இருக்கு. அது ஹதீஸே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக கதையை அவிழ்த்து விடுறது. அந்த ஹதீஸுகள் வந்து இந்த ஹதீஸுகளோடு பூந்துடுச்சு. அதையெல்லாம் ஹதீஸை மௌலு இதெல்லாம் இட்டு கட்டப்பட்டன்னு தனியாக எழுதி அதை தனியாக ஒரு பிரதியாக முதல் முதலாக அதை வெளிக்கு கொண்டு வந்தவர் இவர் தான். வெளி உலகத்துக்கு இது ஹதீஸ் இல்லை என்று வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த முதல் வழிகாட்டியவர் தான். அந்த அளவுக்கு ஹதீஸ் கலையிலேயும் இவங்க என்ன செஞ்சாங்க, பிரசித்தி பெற்று இருந்தார்கள். அவ்வளவு பெரிய ஆற்றல். அதற்கு பின்பு நிறைய அதே மாதிரி கிதாப் வந்தாலும் முதல் வழிகாட்டி அவராகத்தான் இருந்தார். அதே மாதிரி தப்சீர்கள்லேயும் இவருடைய தப்சீர் மிக பிரபல்யமானது. இப்படி எல்லா இதுலேயும் ஆற்றலும் பேச்சாற்றலும், புகழுக்கும் வேலையும் புகழ், இந்த மாதிரி அவர்கள் செய்கிறாங்க. புகழின் உச்சத்துக்கே எட்டுனாங்க. அதே சமயம் எட்டு பக்கத்திலிருந்தும் எதிர்ப்பும் இவர்களுக்கு என்ன செய்து சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இவருடைய பேச்சு ஆற்றல் வந்திருக்குத. ஷியாக்களுடைய ஆட்சி வந்துருச்சு. ஷியாக்கள்னால் தெரியுதில்ல, அவங்களுடைய ஆட்சி வந்துருச்சு. அப்போ இவர்கிட்ட அபூபக்கர் சிறந்தவரா அலி சிறந்தவரான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவர் பதில் சொல்லணும். எவ்வளவு சமயோசிதமான முறையில் அவர் சொல்கிறார் பாருங்கள். அந்த ஒரு சொல்லே அவர் எப்படிப்பட்டவருங்கிறது தெரிஞ்சிடும். மன்கான தகத்துஹு பின்து, அவருக்கு கீழே யாருக்கு கீழே அவருடைய மகள் இருந்தாரோ அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு வார்த்தை. இதுக்கு வந்து விளக்கம்லாம் அவங்க கேட்க முடியாது. கேட்டோம்னா அவங்களுக்கு அரபி தெரியலன்னு அர்த்தம். அப்போ யாருக்கு கீழே அவர் மகள் இருந்தால், இப்போ இதை
அபூபக்கரையும் எடுத்துக்கலாம், அபூபக்கர் மகன் தான் ரசூலுல்லாஹ்க்கு கீழே இருந்தாங்க. அப்போ யாருடைய மகள் அவங்களுக்கு கீழே இருந்தாங்களோ அவர் சிறந்தவர்னா அபூபக்கர் சிறந்தவர்னு எடுத்துக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கீழே இருந்தாங்க, ஃபாத்திமா நாயி. அப்போ அவருடைய மகள் அவருக்குள்ளே இருந்தால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறந்தவர் என்று அதையும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த கூட்டத்துக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அலியத்தன் சொல்கிறாருன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு போனாங்க. இந்த சியாக்கள் வந்து சுனத்துல் ஜமாத்துக்காரங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் சிறந்தவர். ஏன்னா நம்மளுக்கு அந்த வருஷப்படி தான் நாம் என்ன செய்யணும், முதல் ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து ஹைருல் பஷரி பாதல் அம்பியா அபூபக்கர் சித்திக்கை தான் முற்படுத்தணும் நாம். அந்த அடிப்படையில் இவர்கள் போயிட்டான். அந்த மாதிரி பேச்சாற்றல்லையும் சமயோசிதமான பதில் சொல்கிறதுலையும் சிறந்தவர். ஒரு ஆள் வந்தார், நான் சுபானல்லாஹ் சொல்லுவா அதிகமாக சொல்லவா இஸ்துகுபார் செய்யவான்னு கேட்டார் அவர். அப்போ அந்த ஆளை பார்த்துட்டு இவர் சொன்னார், அழுக்கு சட்டைக்கு அத்தர் தேவையில்லை, சோப்பு தான் போடணும், எனவே நீ இஸ்துகுபார் செய்யன்னு சொல்லி அவர்கள் சொன்னதாக பார்க்கணும். இப்படி உதாரணம் சொல்வதிலையும் சமயோசிதமாக உடனே பதில் சொல்வதிலையும் இவர்கள் அபாரமான ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள், இந்த இப்னு ஜௌஷி என்பவர்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்க ஹம்பலி மதஹபில் இருந்தாங்க. ஆனால் ஹம்பலி மதஹபில் உள்ள குறைகளையும் இவங்க விமர்சனம் செய்வாங்க. இப்படி பல எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சூஃபியசத்தில் இவர்களுக்கு அதிகமான ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் கௌசல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களை இவர்கள் மதித்திருக்கிறாங்க. அவங்க கடந்த வாரம் சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு பத்து இது ஒரு ஆயத்துக்கு பத்து விதமான தப்சீர் தெரியும். அப்போ கௌசல் ஆலம் அவருடைய சபைக்கு போகும்போது அவர்கள் 40 விதமான தப்சீரை செய்து இவர்கள் எஞ்சி என்ன செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நம்ம கடந்த வாரம் சொன்னோமா இல்லையா, அதனால் கௌசல் ஆலம் அவருடைய ஆற்றலையும் அந்த இதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. சூஃபியசத்தின் மீது அதிகமான ஈடுபாடு இல்லைன்னா அதை பற்றியும் விமர்சனம் எழுதுவாங்க. இப்போ கௌசல் ஆலம் முஹிதீன் அப்துல்கா ஜிலானி அவர்கள் நடத்திய அந்த மதரசா, அவருடைய மகன் அப்துல் வஹாப், அவருடைய மகன் அப்துல்சலாமுக்கு வந்துச்சு, அவங்க பேரப்பிள்ளைக்கு கையில் வந்துடுச்சு. அவங்க பேரப்பிள்ளை வந்து அவ்வளோ தூரம் சரியில்லாத ஆள். இப்னு ஜௌசி அவருடைய மகன் ஒருவர் இருக்கார், அந்த மகனும் அந்த மதரசா நடத்தக்கூடியவரும் ரெண்டு பேரும் மது அருந்ததில் கூட்டாளி. அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு. அதாவது வாத்தியார் புள்ள மக்குன்னு சொன்ன மாதிரி கௌசல் ஆலம் முஹிதீன் அப்துல்கா ஜெயிலானி அவருடைய பேரப்பிள்ளைக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு. இப்னு ஜௌசி அல்லாமல் அவர்கள் மிகப்பெரிய மாற்றம், அவங்க மகனுக்கும் இந்த மது பழக்கம் இருந்திருக்கு. எனவே இவங்க வீட்டை விட்டு அவரை வெளியாக்கினார்கள். அப்போ அந்த மதரசா அவர் கையில் இருக்குது, எனவே அதை மக்களுக்கு மத்தியில் இந்த மதரசா அவர் கையில் இருக்கக்கூடாது என்பதற்கு ஆணித்தரமான ஆதாரங்களையும் நிரூபித்து வெளியிட்ட உடனே மக்கள்லாம் கொந்தளித்து அவர்கிட்ட இருந்து மதரசாவை பிடுங்கிட்டாங்க. இதனால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இப்னு ஜௌசியை எப்படியாவது எதுலையாவது சிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க. இதுக்கடையில் இவர்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, 80 வயசுக்கு மேலே ஆகி போயிடுச்சு. அப்போது ஷியாவுனுடைய கொள்கையில் உள்ள மன்னர் தான் ஆட்சியில் இருக்கிறார். அவரிடம் போய் இப்னு ஜௌசியை பற்றி தவறான முறையில் சொல்லி அவரை, நீங்கள் இவ்வளோ பரந்த ஆட்சியில் இவரையெல்லாம் நீங்கள் கவனிக்க முடியாது, எனவே அவரை கண்டிக்கக்கூடிய விஷயத்துக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க, பவர் தாங்கன்னு கேட்டோன்னா அவரும் அனுமதி கொடுத்து விட்டார். உடனே இவர்கள் சிப்பாய் போலீஸ்கள்லாம் வச்சு இப்னு ஜௌசியை அரெஸ்ட் பண்ணி, யார் மகனும் சேர்ந்து தான், மகனும் கௌசல் ஆலம் அவங்களுடைய பேரப்பிள்ளையும் சேர்ந்து தான் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி வாசித் என்ற ஒரு கிராமத்தில் கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்டாக வச்சிட்டாங்க. 5 வருஷம் உதவியாளர்கள் கிடையாது, வேலைக்கு வேலைக்கு சாப்பாடுகள் கொடுக்கப்படுமே தவிர எல்லா வேலையுமே அவங்க தான் பார்த்தாங்க. மக்களை சந்திக்கக்கூடாது, யாரிடம் பேசக்கூடாது. 5 வருஷம் இந்த தனிமை சிறையில் இருந்தாங்க. இதுக்கு முன்னால் உள்ள இமாம்கள்லாம் ஜெயிலில் இருந்தாங்க, அவர்களோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் இவர்கள் தனிமையில் இருந்தாங்க. அந்த தனிமையில் இருக்கும்போது கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்க
அந்த ஊரில் யார் கல்வியமான சிறந்தவர் என்று சொல்லி அவரை வரவழைத்து அவரிடம் குர்ஆன் வந்து சபக் கிராத்து அஷரக் கிராத்து என்று ஏழு விதமான கிராத்தோடு தான் அருளப்பட்டிருக்குது. ஏழு விதமாக குர்ஆனை ஓதலாம். சில இதுகளில் சேனலில் பார்த்துருப்பீங்க, வஷம் சிவலு ஹே ஹே வல்கமரி இதா தலே ஹே என்றெல்லாம் ஓதலாம். அப்படிலாம் இருக்கு. இப்படி ஏழு விதமான கிராத் இருக்கு. அந்த ஏழுமே ஜாயிஸ் தான். ஒகோலத் ஹை தலக, ஒகோலத் ஹி தலக, ஒகோலத் ஹுத்துலக, இப்படிலாம் ஓதுவதற்கு அப்படி ஏழு விதமாக அருளப்பட்டிருக்கு. அந்த பரிபாசையில் அரபிகள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த பரிபாசையிலாம் பேசுகிறாங்களோ அந்த பரிபாசையிலெல்லாம் அருளப்பட்டது. அது அந்த உஸ்தாத்துக்கு தெரியும். அதன்படி அந்த ஏழு கிராத்தையும் இவர்கள் என்ன செய்தார்கள், ஜெயிலில் தனிமை சிறையில் இருந்துக்கிட்டு ஒரு உஸ்தாதை வரவழைச்சி 80 வயசில் சபா கிராத்து படி குர்ஆனை என்ன செஞ்சாங்க படிச்சிருக்காங்கன்னா, அவருடைய கல்வியினுடைய ஆற்றல் தேடல் எவ்வளவு அபாரமாக இருந்தது என்பதற்கான ஒரு சான்றாக இதை சொல்வார்கள். இவர் எழுதிய நூல்களை எல்லாம் அவங்க பிள்ளைகளே என்ன செஞ்சாங்கன்னா எடைக்கு போட்டு அதுக்கு காசு, அந்த காசுக்கு மது அருந்தினார்கள் என்று வரலாற்றில் அவர் அந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இவருடைய மரண நேரம் நெருங்கியது. அப்போ மரண நேரத்தில் அவர் ஒரு வசியம் செய்தார். அப்போ அந்த காலத்தில் வந்து பனிக்காலங்கள், ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு வெந்நீர் வைப்பார்கள். வெந்நீர் வைப்பதற்கு விறகத்தான் யூஸ் உபயோகப்படுத்துவார்கள். இவர் சொன்னார், அந்த விறகை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நான் வரக்காய் எழுவதற்காக வேண்டி குச்சிகளை சீவி அந்த சீவல்களை எல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன், மூட்டை மூட்டையாக வச்சுருக்கேன். அதை வைத்து என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு நெருப்பை மூட்டுங்கள் என்று சொன்னதாக வரலாற்றில் பதிக்கும். அதை அப்படி மூட்டியுமே அந்த பென்சில் சீவல்கள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அவர் எந்த அளவுக்கு எழுதி குவிச்சிருக்கிறார் என்று வரலாற்று பதிவை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அல்லாமா ஜவுசி அவர்கள் காலத்தால் மறக்க முடியாத பதிவுகளை இஸ்லாத்திற்கு தந்தவர். ஹதீஸ்களை வல்லுநர், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் முதல் முதல்ல அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இதையெல்லாம் அகற்றினவர் அவர் தான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவருடைய மன்னரையை விசாலமாக்கி உயர்ந்த சோனத்தை அல்லா தந்தர் புரிவானாக. வாஹித் ஆவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லம்.